ஒன்று தேவர் என்று சொன்னால் அது சாதி அடையாளம் என்று ஒரு குறிப்பிட்ட மட்டம் என்பது இல்லை. 2 லட்சம் ஓட்டுகள் வாங்கி நான் வெற்றி பெற்றேன். இதில் என் சாதிய ஓட்டுகள் வெறும் 18,000 தான். மிச்சமுள்ள ஓட்டுகளெல்லாம் அத்தனை சமூகத்தவரும் எனக்கு இட்டு வெற்றி பெற செய்தார்கள். தேவர் பெருமகனை ஒரு சாதி செவிழுக்குள் அடைத்துவிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பழைய பெயர்களை அழித்துவிட வேண்டாம், புதிதாக யாரும் சாதி பெயர்களை இட்டுக்கொள்ள வேண்டாம் என்பது எனது வேண்டுகோளாக இருக்கிறது. தேவர் திருமகன் என்பது ஓர் இனப்பெயர் அல்ல, தேசத்தின் அடையாளங்களில் ஒன்று தேவர் திருமகனின் திருப்பெயர். அருள் கூர்ந்து தமிழ் சமூகம் தேவர் பெருமகனை ஒரு சாதி செமிழுக்குள் அடைத்துவிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது என் குரல் அல்ல, வைரமுத்து சொல்கிற சொல் அல்ல, தேவர் பெருமகன் சொன்ன சொல். சாதி சிமிழுக்குள் அடைத்துவிட முடியாது என்பது தேவர் திருமகன் சொன்னார். 6 மாதத்தில் நான் தாயை இழந்தேன். எனக்கு பாலூட்டியவர் ஒரு இஸ்லாமிய தாய், எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் கிறித்துவ பாதிரிமார்கள், எனது பெற்றோர்கள் இந்துக்கள். இதில் சாதி எங்கே இருக்கிறது சாதி என்று கேட்டவர் தேவர் திருமகன். அவரை சாதி என்ற வட்டத்தை விட்டு தேசியம் என்ற பெரு சிந்தனைக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னார், 2 லட்சம் ஓட்டுகள் வாங்கி நான் வெற்றி பெற்றேன். இதில் என் சாதிய ஓட்டுகள் வெறும் 18,000 தான். மிச்சமுள்ள ஓட்டுகளெல்லாம் அத்தனை சமூகத்தவரும் எனக்கு இட்டு வெற்றி பெற செய்தார்கள் என்று சொன்னார். அந்த வட்டத்தை விட்டு அவரை வெளியே கொண்டு வந்து அவரது தேசிய சிந்தனைகளை, சமூக சிந்தனைகளை, அவரது தியாகத்தை ஒரு பெரிய பாடமாக இந்த சமூகத்திற்கு, இளைய தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னொன்று, தேவர் என்று சொன்னால் அது சாதி அடையாளம் என்று ஒரு குறிப்பிட்ட மட்டம் என்பது இல்லை. ஊவே சாமிநாத ஐயர் என்று சொன்னால் அது சாதி அடையாளமா? வாவு சிதம்பரம் பிள்ளை என்று சொன்னால் அது சாதிய அடையாளமா? லட்சுமணசாமி முதலியார் என்று சொன்னால் அது சாதிய அடையாளம் அல்ல, அவர்களின் குடி அடையாளம். என் தந்தை வரைக்கும் தேவர் என்ற பட்டத்தை அவர்கள் இட்டுக்கொண்டது அவர்களின் அடையாளம். நான் இட்டுக்கொள்ளப் போவதில்லை என்பது எனது சமூக சீர்திருத்தம், எனது உள்ளம். எனவே பழைய பெயர்களை அழித்துவிட வேண்டாம், புதிதாக யாரும் சாதி பெயர்களை இட்டுக்கொள்ள வேண்டாம் என்பது எனது வேண்டுகோளாக இருக்கிறது. தேவரை எல்லா சமூகமும் கொண்டாட வேண்டும், அம்பேத்கரை எல்லா சமூகமும் கொண்டாட வேண்டும் என்பதை போல. வாழ்க தேவரின் திருப்புகள், வெல்க அவரது கொள்கை. எல்லா சமூகத்தவரும் தேவரின் பெருமையை போற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கடந்த ஆண்டு இதே தேவர் சிலை அடியில் நான் சொன்ன கோரிக்கைகளில் ஒன்று, மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் திருமகன் பெயரை சூட்ட வேண்டும் என்பது. அவரை விட பொருத்தமான பெயர் வேறு எதுவும் இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆகவே மாநில அரசின் வழிகாட்டுதலோடு, வற்புறுத்துதலோடு மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு, தேவர் திருமகனின் திருப்பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை.